அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கம். உலக தமிழர் இயக்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை 53வது கூட்டத்தொடரிலிருந்து உங்களை விரிவாக நன்றியுரிமை அவையிலிருந்து வரவேற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் இங்கே எங்களை பற்றி கதைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். எங்களுடைய பிரசன்னம் இங்கே எவ்வளவு தூரத்துக்கு இருக்கின்றது என்பதனை ஒரு கேள்விக்குறியோடு இங்கே அணுக வந்திருக்கின்றோம். 53வது கூட்டத்தொடரில் தமிழர்களுடைய பிரசன்னம் இங்கே இருக்க வேண்டும், மேலும் மேலும் மேலோங்கி இருக்க வேண்டும் என்று நோக்கிலே உலக தமிழர் இயக்கம் தொடர்ந்து எங்களுடைய பணிகளை நாங்கள் செய்து வந்து கொண்டே இருக்கின்றோம். என்னோடு இன்று இங்கே ஒரு சிறு குழுவாக நாங்கள் எங்களை இந்த வீடியோ படம் எடுப்பவரோடு இணைத்துக் கொண்டு நான் சொல்கின்றேன். இங்கே ஒரு சைடு இவெண்ட், அதாவது பக்கர் நிகழ்வு என்று சொல்வோம், அதை நாங்கள் முடித்துவிட்டு அதே அறையில் இருந்து கொண்டு உங்களோடு இணைகின்றோம். என்னோடு விமர்சன், தயாநிதி அக்கா, ஷெரீனா அக்கா மற்றும் சுபாஜினி. சுபாஜினி என்னுடைய சீனியர், உலக தமிழர் இயக்கத்தினுடைய செயற்பாளராக மீண்டும் எங்களோட ஒரு ஃபோர்ஸோடு இணைந்திருக்கிறாங்க. சுபாஜினி மீண்டும் உங்களை கண்டது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு நடந்த பக்கரை நிகழ்வை பற்றி சொல்ல போனால், நாங்கள் ஸ்லாப், அதாவது அந்த ஸ்லாப் என்று சொல்றது வந்து ஸ்ரீலங்கன் அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட், அதை பற்றி விமர்சனம் கொஞ்சம் சொன்ன பிறகு நாங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன சொன்ன மட்டும் கொஞ்சம் சொல்லுவோம். உங்களுடைய இம்ப்ரெஷன், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க ரெண்டு பேரும் சுவிஸ்ல இருந்து, உங்களுடைய இம்ப்ரெஷனையும் நீங்கள் சொல்லுங்கள். ஸ்டாஃப் பற்றி நீங்கள் சொல்லும்போது, ஸ்டாஃபை பற்றி ஒரு சில வார்த்தை என்ன சொல்லணும் என்றால், அது வந்து யூஎன் வந்து ஒரு மெக்கானிசம், நிறைய ரெசல்யூஷன் யூஎன் ஸ்ரீலங்காவை பற்றி எடுத்தாரு. அதில் ஒரு ரெசல்யூஷனில் வந்து ஒரு மெக்கானிசமை க்ரியேட் பண்ணணும்ட்டு ஐயா சொல்லிக்கணும். அதுதான் அந்த ஸ்லாப், அந்த ஸ்ரீலங்கன் அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட். அண்டு அந்த ப்ராஜெக்ட் அண்ட் எய்ம் என்னென்றால், குறிக்கோள் என்னென்றால், எவிடன்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அண்ட் எவிடன்ஸுங்கெல்லாம் கொண்டு வந்து அதை பற்றி இது பண்ணுறது, விசாரிக்கிறதான். அந்த ஹியூமன் ரைட்ஸ் எப்படி இருக்கு, எந்த சிச்சுவேஷன், ஹியூமன் ரைட்ஸ் சிச்சுவேஷன் என்னென்று ஸ்ரீலங்காவில் இப்படி இருக்குறேன்ட்டு வந்து சொல்கிறதுக்கு அந்த மெக்கானிசம் ஸ்லாப் உண்டு. நாங்கள் வந்து இன்றைக்கு சைட் அவன் செஞ்சது அதுவும் இல்லையா, அந்த மெக்கானிசம் வந்து எங்களோட தமிழருக்கு உதவுறா இல்லையாண்டு, எங்களோட நிலைமையை வந்து அது முன்னுக்கு வைக்கிறா இல்லையாண்டு, அதை பற்றி தான் நாங்கள் கிடச்சினாங்க எங்களோட சைட் அவன்க்கு. ஐநாருடைய பொறிமுறைகள் தொடர்ந்தும் தமிழர்களுக்கு ஒரு மனச்சோர்வை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த காலகட்டத்திலே ஸ்லாப் என்பது அதனுடைய அந்த மொழியே பார்த்தோன்னா, ஸ்லாப் என்றால் ஆங்கிலத்தில் அறை, கன்னத்தில் அறை என்ற அர்த்தம். இது மறுபடியும் ஒரு அறையா இல்லாட்டி பூட்டிய அறைக்குள் தொடர்ந்து தமிழர்களுக்கு அறை விழுந்து கொண்டிருக்கின்றது. கேடுகளோடு இந்த கேடுகளை இங்கே ஐநாவிற்குள் முன்வைப்பதே சாலை சிறந்ததை தவிர, ஐநாவிற்கு வெளியே நின்று கொண்டு ஐநா என்ன செய்கின்றது என்று சொல்வதை விட அதை இங்கே வந்து கொண்டு நின்று கேட்பதுதான் சரியா என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதையே தொடர்ந்து செய்து வருகின்றோம். அந்த வகையில் சுபாஜி, என்ன பொறுத்தவரையில இப்போ இந்த ஐநா வந்து இப்படி ஒரு மெக்கானிசத்தை எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, நாங்கள் அதுக்கு வந்து எங்களால் ஏழுமான அளவுக்கு தமிழாக்கள் வந்து அதுல வந்து அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட இதை இன்டர்வியூஸை கொடுத்து அந்த பதிவுகளை செய்து அதில் ஏழுமான அளவுக்கு நாங்கள் எங்களை பதிவுகளை கூட்டிக் கொண்டு போகிறது தான் நல்லமன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து எங்களுக்கு ஸ்லெப்பாக அமைய போதும், அவமையில் என்ன நடக்க போகிறது கடைசியில். ஆனால் சிங்கிலிஸ் வந்து அவங்களோட பக்கத்தால் எப்பயுமே அந்த என்னது அந்த இதுகளை, அதாவது கொடுக்குறவங்க இன்டர்வியூ பதிவுகளை நிறைய செய்து கொண்டிருக்கிறாங்க. எங்களை வந்து ஒரு 1-8 தான் அநியமாக இப்போ எங்களை நடந்து, எங்களுக்கு தான் பெரிய அளவில் அங்கே ஜெனசைட் நடந்திருக்கு, எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் அந்த பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்காண்டா அது முதல் இருந்தே எங்களுக்கு எப்பயுமே குறையா. அப்போ இந்த அக்கௌண்டபிலிட்டியிலேயாவது நாங்கள் வந்து அதை பதிகிறது நல்ல மட்டும் நினைக்கிறோம். அதை நான் ஓப்பனாக இப்போ இந்த அம்மா அவங்களும் சொன்னாங்க, தங்களோட அக்காட மகனா யாரோ ஒரு ஆள், அப்போ இங்கே இருக்கிற ஆக்களே எவ்வளோ பேர் காணாமல் போன ஆக்கள் இருக்கிறாங்க, அவங்களாம் மடிவாக இங்கே வந்து அந்த பதிவுகளை மேற்கொள்ளலாம். இந்த வீடியோ வாயிலாம் நான் எல்லாருக்கும் வந்து ஓப்பனாக அழைப்பு விடுறேன். இங்கே யூரோப்பில் இருக்கிறாங்க, அப்போ அவங்க எல்லாரும் வந்து அந்த பதிவுகளை நீங்களாக முன்வந்து இனிஷியேட் பண்ணி செய்யலாம், அல்லது எங்களுக்கு கூட நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னாலும் நாங்கள் அதுக்குரிய உங்களுக்கு வழிமுறையெல்லாம் அவங்களோட ஏற்படுத்தி கொடுக்கலாம். நீங்கள் அந்த பதிவுகளை செய்கிறது எங்களுடைய இனத்தில அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ஒரு ஒரு உந்து, அதாவது என்ன, ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சுபாஜி நல்லா சொன்ன மாதிரி, நாங்கள் யூஎன் எங்களுக்கு என்ன செய்ததுன்னு சொல்கிறதை விட யூஎன் எங்கே ஃபெயில் பண்ணதோ அங்கே எடுத்து நாங்கள் அந்த ஃபெயிலியரை நிரப்ப வேண்டிய கட்டாயத்தை நினைக்கிறோம். ஷெரீனாஜி எடுத்துக்கொண்டால், அவங்களை நான் லூட்ஸில் சந்திச்சேன், லூட்ஸில் ஒரு உணவகத்தை சந்தித்த போது இதை பற்றி நாங்கள் இன்னொரு ஆளோட காய்ச்சி கொண்டிருக்கும்போது வந்து ஒரு சரியான ஸ்போர்ட்டிவாக அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் பிடிச்ச மாதிரி இருந்தது. அவங்களை காய்ச்சாது நான் வாரன் தங்கச்சி, நீங்கள் என்ன உள்ளே கூட்டிகிட்டு போங்க, நான் நிறைய வந்து பார்க்கணும், நான் என்ன செய்ய முடியுமோ நான் செய்ய ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மட்டுமல்லாது அவங்களுடைய தோழியை மறைச்சி வந்திருக்காங்க. அவங்களோட கால் கூட ஏலாது அப்படி இருந்தும் காலையில் 4:30 எழும்பி இங்கே வந்து ட்ரெயினை பிடிச்சி வந்து இங்கே வினக்கட்டு தமிழினத்துக்காக வயசு முக்கிய நல்ல
நாங்கள் ஆனா பெண்ணான்றது முக்கியமல்ல, எந்த நேரத்திலையும் போராடலாம் என்று சிறந்த உதாரணத்தை எங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அதுக்கு முதலில் உங்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். அதே சமயம் தயாநிதி அக்கா அன்றி நீங்களும் வந்து உங்களுடைய என்போசிட்டிஸ் அதாவது வந்து காணாமல் காணப்பட்ட அந்த பொறிமுறைக்குள்ள உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் நினைக்கிறோம். உங்களுடைய இம்ப்ரெஷன், நீங்கள் இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் ஐநாவினுடைய இந்த அரங்கில் உலக அரங்கில் வந்திருக்கிறீங்க, நான் சில கேள்விகளை கூட நீங்கள் கேட்டிருந்த நீங்கள் நீங்கள் அதை பற்றி சொல்லலாம் வியூவர்ஸுக்கு, நீங்கள் உங்களுடைய இம்ப்ரெஷன் சொல்லலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் முதல் முதல் இங்கே வந்திருக்கிறேன். இன்றைக்கு நிஷாவால் இந்த அழைப்பு கிடைச்சது நியூஸில் எனக்கு சந்தோஷம். இங்கே வந்ததில் ஏனென்றால் இந்த நாட்டில் இருக்க மக்கள் வந்து பெருசாக ஆர்ப்பாட்டமும் போராட்டம் செய்கிறது சரியான கஷ்டம். ஆனால் இங்கே ஜெனிவாவில் நிறைய தமிழர்கள் வந்து போராட்டங்களை ஆர்ப்பாட்டம்லாம் செய்திருக்கிறாங்க. ஆனால் அதில் இப்போ ஒரு இதையும் காணையில் இன்றைக்கு இந்த இதுக்குள்ளே எங்களுக்கு முதல் நடந்த வேறு மொழி மீட்டிங்கில் வந்து நிறைய ஆட்கள் வந்து கலந்து கொண்டவர்கள் இந்த ஹோல் ஃபுல்லாக இருந்தது. தமிழாக்களுக்கு ஒரு 15 பேர், அதுவும் 5 பேர் வெளிநாட்டுக்காரர், ஒரு 10 பேர் இல்லை தமிழாக்கள். அந்த ரிப்போர்ட்டர் கூட அது வெள்ளக்காரத்தில் இருக்கிறார், என் தமிழாக்கள் இவ்வளோ வெளிநாட்டில் இருந்து கொண்டு சுவிட்சர்லாந்து தமிழாக்கள் இருந்து கொண்டு ஏன் இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளேன் என்று கேள்வி வைக்கிறார். ஆனபடியும் தயவு செய்து இங்கே இருக்கிற ஆட்கள் நீங்கள் முடிஞ்ச வர வந்து எங்களால் என்ன செய்ய முடியுமோ, உங்கள் தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ, எங்களால் பேசுகிறதா இல்லாட்டி ஏதாவது எழுத்து மூலம் செய்கிறதா ஏதாவது செய்து எங்களை மக்களுக்கு நாங்கள் எங்கள் இந்த லைஃப்பில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னால சாதிக்க முடிஞ்சால் அது பெரிய ஒரு நன்மையாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு எங்களோட ஜெனரேஷன் எங்களோட பிள்ளைகள் கண்டிப்பாக இந்த போராட்டத்தில் ஈடுபட மாட்டாங்க, தமிழ்நாட்டை படித்தபடி கதைக்கவே மாட்டாங்க, டூரிஸ்ட்டை தான் போயிட்டு வருவாங்க. அப்போ நாங்கள் இருக்கேக்கில் ஏதாவது சின்ன விஷயமெல்லாம் சாதித்தா அது ஒரு பெரிய ஒரு எங்களுடைய நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய நாங்கள் செய்கிற ஒரு நன்மையாக இருக்கும். தயவுசெய்து எல்லா தமிழ் மக்கள் சேர்ந்து வந்து எல்லோரும் இணங்கி இந்த எங்களில் கலந்து கொண்டு கண்டிப்பாக எல்லோரும் தமிழ் மக்களுக்கு ஒரு ஆதரவு கொடுப்போம். நன்றி சிறு நன்றி. இப்போ தயாநிதி அன்றி உங்களுடைய கருத்துக்களோடு. வணக்கம். நான் இன்று தான் முதல்வர் இங்கே வந்திருக்கிறேன். எனது அக்காண்ட மகன் காணாத போன விடயம் பற்றி கதைப்பதற்காக வந்திருக்கிறேன். இப்போ இது உங்களுக்கு இன்றைக்கு பார்த்து நான் என்னுடைய இன்டர்வென்ஷனில் நான் சொல்ல மறந்துட்டேன். நான் கூட காணாமலாக்கப்பட்ட விடயங்களையும் அங்கே தாய்மார்கள் படுகின்ற அவரங்களையும் சொல்லியிருந்தோம். 178 தாய்மார்கள் காணையில் 146,679 பேர் இன்று இவரை காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் உங்களுடைய உறவினரும் ஒன்று அல்லது அதுக்கு மேலே, அது நின்றால் நாங்கள் மும்மடங்காகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அதில் இருக்கிற நீங்களும் பாதிக்கப்பட்ட நபராக அடுத்த முறை உங்களுடைய குரலையும் நாங்கள் உங்களுடைய குடும்பத்தாருடைய குரலையும் நாங்கள் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகின்றோம். என்பதை இந்த பொறிமுறைக்குள் நீங்கள் வந்து எங்களோடு வலிச்சிருக்குமாறு உங்களை பார்த்து கொண்டிருக்க நபர்கள் அவர்கள்ட்டையும் அழைப்பு விடுகின்றோம். அதேமாதிரி சிவாஜி சொன்னது போலவே உங்களுக்காக தமிழர் இயக்கம் என்றும் உலக தமிழர் இயக்கமாக நாங்கள் விரிந்து பரிந்து எங்களுடைய சேவைகளை பகிர்ந்து செய்து வருகின்றோம். எனவே தொடர்ந்தும் இந்த அன்பான நபர்களோடு சேர்ந்து நாளையும் இங்கே அதாவது தொடர்ந்து 14 ஜூலை வரைக்கும் எங்களுக்கு இந்த 53 குழுத்தல் நடந்து கொண்டிருக்க போகின்றது. நாளைக்கு ஓரல் அப்டேட் ஒன் ஸ்ரீலங்கா இலங்கையினுடைய அப்டேட் ஒன்று வரதுக்கு இருக்கின்றது. அதே மாதிரி யூபிஆர் வருகின்ற நாட்களில் வர இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் நாங்கள் கலந்து கொண்டிருக்கோம். தயவு செய்து இப்போது கூட பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உடனடியாக கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எங்களோட தொடர்பு கொண்டு உங்களுடைய வரிகளையும் உங்களுடைய கடமையையும் நீங்கள் நிறைவேற்றி செய்து பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று ஏனென்றா ரிக்வெஸ்ட் வந்து ஏனென்றா எல்லாருக்கும் நல்ல இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் எல்லாரும் படித்து ஒரு நல்ல ஒரு ஜாப்ல இருந்து வரையலாம், லோயர்ஸ் இன்ஜினியர் டாக்டர்ஸ் எல்லாம் மாதிரியா சாதாரண பொதுமக்களாக வந்து கலந்து கொள்ளிக்கல. கண்டிப்பாக எங்களுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷனில் தமிழில் ஒரு ஸ்பீக்கர் இருக்கணும். கண்டிப்பாக அப்போ தான் அங்கே எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்ள முடியும். நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு அவையால் பதில் சொல்ல முடியும், அவையில் கேட்குற கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியும். கண்டிப்பாக அடுத்த வேறு மீட்டிங்கில் கண்டிப்பாக அதை ஒழுங்கு பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் 2 தமிழ் மொழிகளுக்கான இருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு செயற்பாட்டாளர்கள் இருந்தால் நாங்கள் எங்களுடைய வேலையை செய்யலாம். அப்போ செயற்பாடாளர்கள் நீங்கள் ஸ்பீக்கர்ஸாக நீங்கள் வந்துவிட்டீங்கன்னா நாங்கள் எங்களுடைய வேலைகளை எல்லாருமே எங்களை தேவைப்படுறீங்க. தயவு செய்து நினைச்சு கொடுங்க. மொழி ஒரு தடையும் இல்லை, படிப்பு ஒரு தடையும் இல்லை. நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள், எனவே நாங்கள் எலைட்ஸ் ஆகவோ ஒரு பொலிட்டிஷியனாகவோ அல்லது ஒரு அரசியல்வாதிகளாக இங்கே வர வேண்டாம். நீங்கள் வரும்போது பாதிக்கப்பட்ட மக்களை தொடர்ந்து பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாதிக்கப்பட்ட அந்த மனநிலையோடு வந்து இங்கே எங்களுடைய பாதிப்பை பதிவு செய்யுமாறு உங்கள் அன்புரிமையை அழைக்கின்றோம். எனவே இந்த காணொலியை தொடர்ந்து சொல்கிறோம். உங்களோடு சேர்ந்து நன்றி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி வணக்கம்.